Hello students, in this video number 12th standard chemistry la unit 14 biomolecules chapter la edhilan deleted portions appra and the deleted portion kaana book back questions la edhu edhunu paakalam. So page number 238 adhil irundhu start aagudhu. Idhila indha portion introduction carbohydrate irukku, configuration of carbohydrate indha part kadaiyadhu, idhil irundhu idhu varaikkum kadaiyadhu. Okay, classification of carbohydrate adhila அது இருக்கு, குளுக்கோஸ் preparation of glucose, structure of glucose இருக்கு. So page number 240 241 complete இருக்கு, 42 43 யும் இருக்கு, 44 45 அதுவும் இருக்கு, 46 இருக்கு, 47 யும் இருக்கு, 48 ல polysaccharides இருக்கு இல்லையா, அது deleted, starch கிடையாது, இதுவும் ஃபுல்லா இல்ல, 49 யும் இல்ல, 249 கிடையாது. Importance of carbohydrate க்கு முன்னாடி வரைக்கும் இல்ல, இதெல்லாம் இருக்கு. Importance of carbohydrate இருக்கு, proteins இருக்கு, amino acids இருக்கு, classification of amino acids இல்ல, இது cancel. Okay, இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல. Properties of amino acid இருக்கு, அதுக்கப்புறம் peptide bond formation இருக்கு, classification of protein கிடையாது, இது கிடையாது. அடுத்தது structure of protein இல்ல, completed deleted, primary secondary tertiary, quaternary, எல்லாமே deleted. அடுத்தது denaturation of protein, அதுவும் இல்ல. Page number 256 கடையாது, 57 உம் இல்ல, 58 உம் இல்ல, 59 உம் இல்ல, 60 கடையாது, அதில nucleic acid இருக்கு முன்னாடி வருக்கும் இல்ல. Nucleic acid இருக்கு, topicல included. Nucleic acid இருக்கு, composition and structure of nucleic acid இருக்கு, இந்த பேஜும் இருக்கு. 261 இருக்கு, up to this இருக்கு. Double strand helix structure of DNA கடையாது, இது cancel. இதுல இருந்து இது வருக்கும் இல்ல, 263, page number 263 வருக்கும் இல்ல. அடுத்தது இதுவும் cancel, double helix வருக்கும் cancel. Types of RNA molecule, difference between DNA and RNA இருக்கு. அடுத்தது DNA fingerprinting more to knowலதான் குடுத்திருக்கிறாங்க. நான் பஸ்லிருந்தே சொல்லிட்டு வரேன், do you know conceptலாம் omit பண்ணாதீங்க, படிங்கன் சொல்லிருக்கிறேன். So அந்த conceptல இது நீங்க படிச்சு வெச்சுகிறுதான் நல்லது, சரியா? So இது delete பண்ண வேண்டாம், இது படிச்சுக்கோங்க. அப்பிறோம் 266 deleted தான், அடுத்தது 267 deleted. So one mark question answerல choose the correct answer எதுலாம் deleted. 127 இருக்கு, 8th question, choose 8th question இல்ல, 9th இருக்கு, 13th கடையாது, 15 இல்ல, 16 இல்ல. Okay, அதே மாரி 17, 18, 19 இல்ல, 22 மும் இல்ல. அடுத்தது இதுல short answersல choose முனிஞ்சிருச்சு, short answersல 1, 2, 3 இது கடையாது. Question number 7, question number 7 இல்ல, 8 இல்ல, 12 இல்ல, 13 இல்ல, 15 கடையாது, 18 கடையாது, 19 இல்ல. So question number 1, 2, 3, 7, 8, 12, 13, 15, 18, 19 இதுலாம் இல்ல. Okay வா? So அப்ப இந்த questions எல்லாத்தியும் பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 15th சாப்டர்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த சாப்டரை டெலீட் பண்ணிட்டாங்க, அந்த சாப்டரை உங்களுக்கு போர்ஷன்ல இன்க்ளூடடே இல்லை. ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம், இந்த 14 சாப்டர்ஸ்ல இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. நாட் ஓன்லி புக் பேக் கொஷின்ஸை மட்டும் படிக்கக்கூடாது, டெலீட் பண்ண போர்ஷன்ஸை நீங்க விட்டுடலாம். டெலீட் இல்லாத போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல புக் பேக்கும் புக் இன்சைடும் ரெண்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிடணும். ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் சில்ட்ரன். தேங்க்யூ.